ஹே காய்ஸ், இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான மூவி தான் பார்க்க போகிறோம். ஸ்டார்டிங் சீனில் காட்டுறாங்க, ஒரு பொண்ணை வந்துட்டு அடைச்சி வச்சுருக்காங்க. ஸோ அந்த வீடியோவை நம்ம ஹீரோவோட செக்ரட்டரி அவன்கிட்ட காட்டிகிட்ருக்கான். நம்ம ஹீரோவோட பேர் வந்துட்டு யூ. அப்போது அவன் சொல்கிறான், இந்த பொண்ணு உங்களை தான் கொலை பண்ண வந்திருக்கு, இந்த பொண்ணு வந்து ஒரு ஸ்பை கேர்ள், ஸோ நான் வந்து உங்களை மாதிரி வேஷம் போட்டு போனேன்ல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃப்ளாஷ்பேக்குக்கு போகிறான். ஸோ நம்ம ஹீரோயின் தான் அதான், அவளோட பேர் வந்து சு. அவளோட எய்மே நம்ம ஹீரோவை கொலை பண்ணும் தான். ஸோ அதுக்காக தான் அவள் வந்து மிஷன் எடுத்து வந்திருக்கு. ஆனால் நம்ம ஹீரோவோட அசிஸ்டன்ட் வந்துட்டு அவனை மாறிட்டு ட்ரெஸ் மாற்றிட்டு போயிருக்கா. ஸோ இவங்க மாஸ்க் போட்டிருக்காங்க. அவள் வந்துட்டு நம்ம ஹீரோவை செடியூஸ் பண்ணுறோம் அப்படின்னு நினச்சிட்டு நம்ம ஹீரோவோட அசிஸ்டண்ட்டை வந்து செடியூஸ் பண்ணிகிட்டு இருக்கா. அதுக்கப்புறம் மாஸ்க்கை ஓப்பன் பண்ணக்கப்புறம் அவளுக்கு தெரிஞ்சு போயிடுது அது வந்துட்டு நம்ம ஹீரோ இல்லை அப்படின்னு. ஸோ அது வந்து அந்த அசிஸ்டண்ட்டுமே தெரிஞ்சக்கப்புறம் நம்ம ஹீரோயின் தலையிலே அடித்து அவளை மயக்கமாக்கிட்டு இப்போ அவளை அடைச்சுமே வச்சுருக்காங்க போல். ஸோ அதுக்கப்புறம் அங்கே காட்டுறாங்க, அந்த இடத்துல நம்ம ஹீரோயினுக்கு முழிப்பு வந்துடுது. அவளுக்கு ரீசெண்டாக நடந்த எதுவுமே ஞாபகம் இல்லை. ஸோ டக்குன்னு நம்ம ஹீரோ எழுந்திரிச்சு, நான் அவளை பார்க்க போகணும், யாரும் அவளை எதுவும் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்கிறான். இதுதான் நம்ம ஹீரோ. ஆக்சுவலி இவங்க ரெண்டு பேருக்கும் முன்னாடி ஏதோ ஒரு ரிலேஷன்ஷிப் இருந்திருக்கும் போல். ஸோ அதுக்கப்புறம் அங்கே இருக்கான் வந்துட்டு நம்ம ஹீரோயினை பார்த்துட்டு, நீ ரொம்ப அழகாக இருக்க, உங்ககிட்ட இருக்க டாட்டூ நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லி பேசிட்டு நம்ம ஹீரோயின் அடிக்க போகிறான். ஸோ கரெக்டாக அங்கே நம்ம ஹீரோயின் வந்துட்டு யாருமே இவளை டச் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து நம்ம ஹீரோயினை காப்பாற்றிட்டு போயிடறான். ஆக்சுவலி இவங்க ரெண்டு பேரும் முன்னாடி லவ் பண்ணிட்டு இருந்திருப்பாங்க போல. ஸோ அதுக்கப்புறம் இங்கே காட்டுறாங்க, வீட்டில் நம்ம ஹீரோ வந்துட்டு ஒரு ஃபேக் மேரேஜாக எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணிவிட்டு அவன் நம்ம ஹீரோயின் கிட்டே சொல்கிறான், ரெண்டு பேருமே ஹஸ்பண்ட் ஒய்ஃப் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அது ஹீரோயின்மே நம்பிடுறா. ஆக்சுவலி நம்ம ஹீரோயின் வந்துட்டு அவங்க அப்பா அம்மாவை கொலை பண்ணது நம்ம ஹீரோ தான் அப்படின்னு நினச்சிட்டு நைட் ஆர்கனைசேஷன் அப்படின்னு ஒரு வில்லன் டீமில் சேர்ந்துருக்கா. ஸோ அதுக்கப்புறம் அவங்களோட இன்ஃப்ளூயன்ஸால் நம்ம ஹீரோவை கொலை பண்ண வந்திருக்கா. பட் இங்கே அவளுக்கு எதுவுமே ஞாபகம் இல்லை. ஸோ அதுக்கப்புறம் அவள் கேட்குறா, என்னோட பேரண்ட்ஸ் எங்கே போனாங்க, நான் அவங்கள மீட் பண்ணோம் அப்படின்னு சொல்லி கேட்குறா. அப்போது நம்ம ஹீரோ சொல்கிறான், அவனுக்கு தான் தெரியும்ல அவங்க இறந்து போயிட்டாங்க அப்படின்னு. ஸோ அதனால அவங்க வந்து அப்ராடில் இருக்காங்க, அவங்க அர்ஜென்டினா வரைக்கும் போயிருக்காங்க அப்படின்னு சொல்கிறான். அப்போது நம்ம ஹீரோயின், அப்போ நம்ம போகலாம்ல அங்கே அப்படின்னு கேட்கும்போது, இல்லை இல்லை நம்மளால அங்கே போகக்கூடாது, நம்ம வந்து இங்கேவே இருக்கலாம், அவங்க வந்துடுவாங்க அப்படின்னு ஹீரோ வந்து சமாளிச்சுட்டு இருக்கான். அப்போது ஹீரோயின் வந்துட்டு, எனக்கு இப்போ ரீசெண்டாக நடந்த எதுவுமே ஞாபகம் இல்லை அப்படின்னு சொன்னோடனே, ஆமாம் உனக்கு இப்போ ஆக்சிடென்ட் நடந்துச்சு ஸோ அதனால் நீ மறந்துருப்பேன்னு நினைக்கிறேன்னு சொன்ன உடனே அவள் வந்துட்டு, அப்படியா, அப்போ நம்ம ஸ்கூலில் ஒன்றா தானே படிச்சிருப்போம், அங்கே போனால் எனக்கு மெமரிஸ்லாம் வரும், நம்ம அங்கே போகலாம் அப்படின்னு சொல்லி ஃபோர்ஸ் பண்ணுறா. ஸோ நம்ம ஹீரோவுமே சரின்னு சொல்லிட்டு அந்த ஸ்கூலுக்கு கூட்டிகிட்டு போகிறா. ஆனால் அந்த செக்யூரிட்டி நம்ம ஹீரோ உள்ளே விட மாட்டேங்கிறான். அப்போ ஹீரோயின் தப்பிச்சு போயிட்டு செவரில் ஏதே உள்ளே குதிச்சிடுறா. நம்ம ஹீரோவும் அதே மாதிரி குதிக்கிறேன்னு சொல்லிட்டு அவனோட பேண்ட் அங்கே ஷார்ப்பாக இருக்க கம்பியில் சிக்கிடுது. ஸோ கிழிஞ்சும் போயிடுது. நம்ம ஹீரோ அப்படியே கீழே வள போகிறான். அப்படியே ஹீரோயின் வந்து ஹீரோ மாதிரி கேட்ச் பிடிச்சிக்கிறா. அதுக்கப்புறம் பேண்ட்டை கிழிஞ்சிருக்கல, ஸோ அவன் கோட்டை வச்சு அட்ஜஸ்ட்மே பண்ணுறா. ரெண்டு பேரும் க்ளோஸாக இருக்காங்க. அப்போது நம்ம ஹீரோயின் சொல்கிறா, எனக்கு புரிய வருது, நீ எப்போவுமே நான் லவ் பண்ணிட்டு தான் இருந்திருக்கா அப்படின்னு. ஸோ நம்ம உள்ளே போயிட்டு நிறைய மெமரிஸை கெயின் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் உள்ளே போயிட்டு இருக்காங்க. ஸோ ஒரு டான்ஸிங் ஹாலுக்கு தான் போகிறாங்க. அப்போ நம்ம ஹீரோ கேட்குறோம், உனக்கு இங்கே ஏதாச்சும் ஞாபகம் வருதா அப்படின்னு. ஸோ நம்ம ஹீரோயின்மே ட்ரை பண்ணி ஞாபகத்தை வர பார்த்துட்டு இருக்கா. ஆக்சுவலி அவள் ஒரு டான்ஸாக இருந்திருப்பா போல். ஸோ அதெல்லாம் ஞாபகம் வருது. அப்போ தான் நம்ம ஹீரோ ப்ரப்போஸ் பண்ணியிருக்கான். ஸோ அதெல்லாம் யோசித்து பார்க்குறேன். ஸோ அப்படியே அவளுக்கு நிறைய மெமரிஸ் வருது, யாரோ இறந்து போன மாதிரி, அவள் வந்துட்டு இந்த ஸ்கூலை விட்டு போகிற மாதிரி. ஸோ அப்படியே தலை சுற்றி அங்கேவே விழுந்துடுறா. ஸோ நம்ம ஹீரோ அவளுக்கு தண்ணியெல்லாம் தெளிச்சு விட்டு எழுப்புறான். ஸோ அப்போ ஹீரோயின் சொல்கிறேன், எனக்கு ஏதேதோ ஞாபகம் வருது அப்படின்னு சொல்லும் போது, நீ ஒன்றும் பயப்படாத, அதெல்லாம் ஒன்றும் கிடையாது, நான் உனக்கு சொல்கிறேன், நீயும் நானும் ரொம்ப சீரியஸாக லவ் பண்ணிகிட்டு இருந்தோம், உன்னோட லாஸ்ட் ஆடிஷன் அப்போ தான் உனக்கு நான் ப்ரப்போஸ் பண்ணேன், நீயுமே அக்செப்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம மேரேஜ் பண்ணிவிட்டு நம்ம சந்தோஷமாக வாழ்ந்தோம் அப்படின்னு சொல்கிறான். அப்போது ஹீரோயின்மே ரொம்ப ஹாப்பியாகிறவன் சொல்கிறதெல்லாம் கேட்டுட்டு அப்போது ரெண்டு பேரும் ஒருத்தர் பார்த்துட்டே இருக்காங்க. அப்படியே கிஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுறாங்க. ஸோ சுற்றி என்ன நடக்குது கூட அவங்க கவனிக்கலை. அப்போ பார்த்தா அந்த கார்டு இருந்தாங்கல்ல. ஸோ உள்ளே வந்துடுறா. டேய், உங்களை ஸ்கூலுக்குள்ளே வரக்கூடாதுன்னு சொல்லி ரெண்டு பேரும் என்னடா பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு. ஸோ ரெண்டு பேரும் வேமாங்கிறது ஸ்கூல்லேருந்து ஓடி போயிடுறாங்க. அங்கே பார்த்தா நம்ம ஹீரோ வந்து கொஞ்சம் தூரம் உணவுலேயே மூச்சு அழைச்சிட்டு இருக்கான். அப்போது ஹீரோயின் வந்துட்டு, எனக்கு மூச்சையை வாங்கலை, உனக்கே இவ்வளோ மூச்சு வாங்குது அப்படின்னு சொல்லும் போது நம்ம ஹீரோக்கு அவளுக்கு ஏதாச்சும் ஞாபகம் வந்துடும். ஏன்னா வந்துட்டு நைட் ஆர்கனைசேஷனில் ஒரு பெரிய ஒரு ஆள் மாதிரி அவளுக்கு எல்லாமே கை வந்த கலை. ஸோ நம்ம ஹீரோயினை மைண்ட் சேஞ்ச் பண்ணக்கூடாதுன்னு நம்ம அங்கே போகலாம் அந்த மாலுக்கு அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போகிறான். அங்கே ஒரு ஷூட்டிங் கேம் இருக்குது. ஸோ அவள் வந்து ப்ரொஃபஷனல் மாதிரி ஷூட் பண்ணிகிட்டு இருக்கா. ஸோ பப்ளிக்கில் இவங்க பயங்கரமாக விளையாடுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு பக்கம் நம்ம ஹீரோயின்
வரைக்குமே டவுட்டாக இருக்குது, நம்ம எப்படி இப்போல்லாம் ஷூட் பண்ணுறோம் அப்படின்னு. பட் நம்ம ஹீரோ வந்துட்டு அவளுக்கு எந்த ஒரு ஞாபகமும் வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவளோட மைண்டை டைவெர்ட் பண்ணிகிட்டே இருக்கான். சாப்பிட போகலாம் அப்படின்னு கூட்டிகிட்டு போகிறான். அங்கே பார்த்தா ஒரு டெடி ட்ரெஸ் போட்டு அவங்க வந்து ஆடிட்டு இருக்காங்க. ஹீரோயின்க்கு அது ரொம்ப அழகாக இருக்குது. ஸோ அவங்க கூட போகிறான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான் நம்ம ஹீரோ. சரி ஓகே, நீங்கள் வேறு நான் ஏதாச்சும் வாங்கிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு போகிறான். ஸோ வந்து பார்த்தா அங்கே நம்ம ஹீரோயினும் காணும், அந்த பொம்மையும் காணும். அந்த பொம்மை கையில் வச்சுருந்தா ரோஸ் மட்டும்தான் இருக்குது. ஸோ அதை ஃபாலோ பண்ணிட்டு போகிறான். பார்த்தா அங்கே டெரஸ்க்கு போயிருக்காங்க, அங்கே அந்த டெடி இருக்குது. நம்ம ஹீரோ போயிட்டு அதை அடிச்சிடறான். பார்த்தா அந்த டெஸ்க்குள்ள நம்ம ஹீரோயின் தான் இருக்கா போல், அவளை கட்டி போட்டு அவளோட வாயில் பிளாஸ்டர்லாம் ஒட்டியிருக்காங்க. அப்போது நம்ம ஹீரோ வந்துட்டு நீ எப்படி இந்த டெஸ்க்குள்ளே வந்த அப்படின்னு கேட்கும் போது அங்கே நிறைய வில்லன்ஸ்லாம் வந்துடுறாங்க. எல்லாருமே அந்த நைட் ஆர்கனைசேஷனோட ஆள்கள் தான் போல. அவங்க நம்ம ஹீரோவை அடிச்சு போட்டுட்டு ஹீரோயினை கூட்டிகிட்டு போக வந்திருக்காங்க. அங்கே பயங்கரமாக ஃபைட் நடந்துட்டு இருக்கு. நம்ம ஹீரோயினுக்கு தான் தெரியாதுல்ல. ஸோ அவளுமே சேர்ந்து ஃபைட் பண்ணி நம்ம ஹீரோவை காப்பாற்றிட்டு இருக்கா. ஸோ எப்படியோ அவங்க விரட்டிடுறாங்க. பார்த்தா அங்கே எல்லாருமே அந்த டெரஸ் வழியாக இறங்கி குதிச்சு ஓடிடுறாங்க. அப்போது நம்ம ஹீரோயின் கேட்குற இவங்கெல்லாம் இவ்வளோ தூரத்துலேருந்து குளிச்சா கீழே விழுந்து கையெல்லாம் உடஞ்சிடாதா அப்படின்னு. அப்போது ஹீரோ இல்லை இல்லை, இவங்க வந்து ஒன்றை தாக்கலாம் வரல, எனக்கு கம்பெனியில் நிறைய எனிமீஸ் இருப்பாங்க, ஸோ அவங்களாம் தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி சமாளிச்சிடறான். ஸோ அங்கே இன்னொரு பொண்ணு வர நம்ம ஹீரோயின் வந்துட்டு இவளும் அந்த மாதிரி கெட்டவங்க தான் அப்படின்னு நினைக்கிறான். ஆனால் அவள் வந்துட்டு நம்ம ஹீரோவோட ஒரு சைல்ட்ஹுட் ஃப்ரெண்ட் மாதிரி. அவளோட பேர் வந்து ஈன்சி. ஆக்சுவலி அவள் வந்து இப்போ நம்ம ஹீரோவோட செக்ரட்டரியாக இருக்கா போல. அவளுக்கு நம்ம ஹீரோ மேலே ஒரு கண்ணு. ஸோ அதுக்கப்புறம் அங்கேருந்து கீழே போயிட்டுருக்காங்க. அந்த ஈன்ஜிக்கு வந்து நம்ம ஹீரோ இதை ஃபேக்காக தான் பண்ணியிருக்கான்னு தெரியும் போல். அவள் சொல்கிறா நீங்கள் இந்த மாதிரிலாம் பண்ணாதீங்க அப்படின்னு. ஆனால் நம்ம ஹீரோ எனக்கெல்லாம் தெரியும் அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஹீரோயினை போய் ஹக் பண்ணுறான். ஸோ அவளுக்கு அதெல்லாம் வயிறெரிச்சலாக இருக்குது. அவங்க அங்கேருந்து கிளம்ப போகிறாங்க. இந்த ஈன்ஜியும் கூட வரலான்னு ட்ரை பண்ணும் போது நம்ம ஹீரோ வந்துட்டு நீ டாக்ஸி பிடிச்சி இங்கேருந்து போயிடு அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறான். ஸோ நெக்ஸ்ட் மார்னிங் நம்ம ஹீரோயின் வந்துட்டு அவளும் ஆஃபீஸ்க்கு வரணும்னு சொல்கிறான்னு சொல்லிட்டு அவளை கூட்டிகிட்டு போயிடுற ஆஃபீஸ்க்குமே. ஸோ எல்லா முன்னாடி தூக்கிட்டு போறோம். ஸோ அவளுக்கு ரொம்பவே ஹாப்பியா இருக்கு, ஒரு மாதிரி ஷையா. ஸோ உள்ள போயிட்டு ரூம்ல எல்லாத்தையும் எடுத்து பார்த்துட்டு இருக்கா. என்னோட ஹஸ்பண்டோட டேஸ்ட் ரொம்பவே நல்லா இருக்கு அப்படின்னு. அப்போ வந்து ஈன்ஜி வந்துட்டு ஏய் உனக்கெல்லாம் எந்த ஒரு ரைட்ஸுமே கிடையாது இங்க இருக்க தோடுறதுக்கு, நீ எல்லாம் ஒரு சீப்பானவா அப்படி இப்படின்னு பேசும் போது நம்ம ஹீரோயின் வந்து தள்ளி விட்டுற. நம்ம ஹீரோ வரான்னு சொல்லிட்டு அவள் ஃபோர்ஸா போய் விழுந்துறா. ஆனா நம்ம ஹீரோ அவளை கண்டுக்காம உனக்கு ஒன்றும் ஆகல இல்லை அப்படின்னு நம்ம ஹீரோயின் கிட்ட வரும்போது அவளே காலில் வந்துட்டு அந்த ஷார்ப்பான திங்ஸை வச்சு கீச்சிட்டு ஐயோ என் கால் வலிக்குது அப்படின்னு சொல்கிறா. அப்போ நம்ம ஹீரோ உனக்கு என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் வரும்போது நம்ம ஹீரோயின் இதை நான் தெரியாமல் பண்ணிட்டேன், இதை நானே வந்து அவளுக்கு கிளியர் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவளுக்கு மருந்து டைட்டாக போட்டு விட்டுட்டு நீ பண்ணதுக்கு இதுவே கம்மி தான் அப்படின்னு சொல்கிறா. அங்கேருந்து நம்ம ஹீரோ ஹீரோயினை கூட்டிகிட்டு போயிடுறான். இவளுக்கு டென்ஷன் ஆகிட்டு இருக்க நம்ம ஹீரோவோட அம்மா வந்துட்டு இவளுக்கு தான் சப்போர்ட் பண்ணுவாங்க போல். ஸோ இவ வந்துட்டு அவங்க அம்மாவுக்கு கால் பண்ணிவிட்டு இந்த விஷயத்தெல்லாம் சொல்கிறா. இந்த மாதிரி எவ்வளோ ஒருத்தையை வந்துட்டு உங்கள் பையன் மேரேஜ் பண்ணியிருக்கேன்னு சொல்லிட்டு இருக்காரு அப்படின்னு. ஸோ வீட்டில் காட்டுறாங்க. நம்ம ஹீரோயின் வந்து ஹீரோ கூட டைம் ஸ்பெண்ட் பண்ண வைக்கணும் அப்படின்னு ட்ரெஸ் எல்லாம் லோவாக போட்டுட்டு போகிறா. ஸோ அவங்க வந்துட்டு ஹஸ்பண்ட் ஒய்ஃப் மாதிரி தான் நடந்துக்கிறாங்க. ஸோ அங்கே ஹீரோவுமே அப்சர்வ் ஆகிட்டு அவளை கிஸ் பண்ணிட்டு இருக்கான். ஸோ அப்படியே அவங்க பண்ணிட்டு இருக்கும் போது அங்கே வந்துட்டு ஹீரோவோட அம்மாவும் அந்த ஈஸியும் வந்திருப்பாங்க போல, அதை பார்த்துடுறாங்க. ஸோ அவங்க அம்மாவுக்கு சுத்தமாக பிடிக்கவே இல்லை. அதுக்கப்புறம் ஹீரோயின் உள்ள போக சொல்லிட்டு அவங்க பேசிட்டு இருக்காங்க. எவ்வளோ ஒருத்தி நீ வந்துட்டு உங்கள் கேர்ள் ஃப்ரெண்டு கூட என்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணல, ஆனால் நீ மேரேஜ் பண்ணிட்டியா, நான் இதுக்கெல்லாம் ஒத்துக்கவே மாட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ நம்ம ஹீரோ நீங்கள் ஒத்துக்காட்டியும் அவள் தான் என்னோடய ஒய்ஃப், நான் என்னோடய முடிவெல்லாம் மாற்றிக்க போகிறது கிடையாது உங்களுக்காக. ஸோ இதுதான் என்னோடய முடிவு, நீங்கள் வந்து என்ன பண்ணணுமோ பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். அப்புறம் காட்டுறாங்க அங்கே வந்துட்டு அந்த ஈன்ஜிக்கு நம்ம ஹீரோயின் வேலைக்காரி மாதிரி வேலை பார்த்துட்டு இருக்கா. அப்போது அந்த ஈன்ஜி வந்து ரொம்பவே ஓவராக பண்ணிகிட்டு இருக்கும் போது நம்ம ஹீரோயின் அவளை பிடிச்சி தள்ளி விட்டு அவளை டார்ச்சர் பண்ணிகிட்டு இருக்கா. ஸோ இதெல்லாம் இங்கே நினச்சி பார்த்து நம்ம ஹீரோயின் சிரிக்கிறா. பார்த்தா இதெல்லாம் கனவு போல. ஆனால் நிஜத்துலையுமே அந்த ஈன்ஜி வந்துட்டு நம்ம ஹீரோயினை வேலைக்காரி மாதிரி நடத்திட்டு இருக்கா. அப்போது நம்ம ஹீரோயின் நான் உன்னோட வேலைக்காரி இல்லை அப்படி இப்படின்னு சொல்லி அவளை சண்டை போட்டுட்டு இருக்கும் போது அங்கே நம்ம ஹீரோட அம்மா வந்துட்டு இப்படி எதிர்த்து பேச உனக்கு இங்கே எந்த ஒரு ரைட்ஸும் கிடையாது அப்படின்னு பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் அவளுக்கு எதுவும் பண்ண முடியல. அங்கே அந்த ஈன்சி வந்துட்டு எனக்கு டீ போட்டு கொண்டு வா அப்படின்னு சொல்கிறா. ஸோ நம்ம ஹீரோயினுமே டீ போட்டுட்டு இருக்கும் போது அவளுக்கு ஒரு ஐடியா வருது. ஸோ அங்கே இருக்க ஹேண்ட் வாஷ் எடுத்து அதில் கலந்து கொண்டு போய் கொடுத்துறா. அதை குடிச்சோடனே இந்த ஈன்சிக்கு வாமிட்டிங்காக வந்துட்டு இருக்கு. அதை பார்த்தோன்னே நம்ம ஹீரோயினுக்கு சிரிப்பாக இருக்குது. ஸோ கரெக்டாக அங்கே ஹீரோட அம்மா வந்துடுறாங்க. அவங்களுக்கு இதை பார்த்தோன்னே சுத்தமாக பிடிக்கவே இல்லை, நீ என்ன பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் கிட்ட வந்து திட்டிகிட்டு இருக்காங்க. அப்போ ஹீரோயின் சொல்கிறா உங்களுக்கு என்ன பிடிக்கணுன்ற அவசியம் கிடையாது, என் ஹஸ்பண்ட்க்கு மட்டும் பிடிச்சா போதும். ஸோ நீங்கள் வந்துட்டு உங்கள் வேலையை மட்டும் பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அவள் அங்கேருந்து போகிறான்.
அப்போ அவங்க அம்மா வந்துட்டு அந்த வீட்டில் இருக்க பாடி கார்ட்ஸ்லாம் வச்சுட்டு நம்ம ஹீரோயின் அடிக்க சொல்கிறாங்க. அவள் எவ்வளவோ அடிக்கிறா, பட் கடைசியில் அவங்க பிடிச்சிடுறாங்க. ஸோ அப்படி இருக்கும் போது கரெக்டாக அங்கே நம்ம ஹீரோ வந்துடுறான். அவங்க அம்மா பிடிச்சி திட்டிட்டு அந்த ஆளுகள்லாம் அடிச்சுட்டு என் ஒய்ஃபத்தோட யாருக்குமே இங்கே ரைட்ஸ் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து நம்ம ஹீரோயினை கூட்டிகிட்டு போக போகிறான். அப்போ அந்த இஞ்சி வந்துட்டு நடிச்சுட்டு இருக்கா, ப்ளீஸ் நீங்கள் போகாதீங்க, நான் தான் தப்பு பண்ணிட்டேன், இனிமேல் இப்போல்லாம் பண்ண மாட்டேன் அப்படின்னு சாரி கேட்டுட்டு இருக்கா. நம்ம ஹீரோயினுமே சரின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் நைட்டு நம்ம ஹீரோயின் வந்து பாத் எடுத்துட்டு இருக்கா. அப்போ நம்ம ஹீரோ கால் பண்ணுறா, நான் வந்து டோரை நாக் பண்ணுற வரைக்கும் நீ திறக்காத அப்படின்னு. ஸோ அப்போ ஒரு நாக் சத்தம் கேட்குது, பார்த்தா அங்கே இஞ்சி தான் வந்திருக்கா. அப்போ நம்ம ஹீரோயின் என்னன்னு கேட்கும் போது, உனக்காக நான் காஃபி தான் கொண்டு வந்தேன், இதில் எந்த ஒரு ஹேண்ட் வாஷும் இல்லை அப்படின்னு சொன்ன உடனே அவளுமே சரின்னு சொல்லிட்டு அதை எடுத்துக்கிறா. அங்கே பார்த்தா நம்ம ஹீரோ வந்து அவங்க அம்மா கூட இருக்கா, அவங்க அம்மா ஒரு பாலை கொடுத்து இது நீ குடி அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே நம்ம ஹீரோயினுமே அதை குடிக்கிறா, அந்த இஞ்சி ஏதோ வேலை பார்த்துருக்கா போல. ஸோ அவளுமே அதை குடிக்கிறா. இங்கே நம்ம ஹீரோ அந்த பாலை குடிச்சோன்னே அப்படியே மயக்கம் போட்டு விளந்துறான். ஸோ நெக்ஸ்ட் மார்னிங் காட்டுறாங்க, அந்த இஞ்சி வந்துட்டு பக்கத்தில் நம்ம ஹீரோ தான் இருக்கா, டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டோம், இனிமேல் இவன் எனக்கு தான் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா வேற ஒரு ஆள் இருக்கா. ஸோ அதை பார்த்து நம்ம கத்த ஆரம்பிச்சிடறான். அவங்க அம்மா வேகமா வராங்க, அவங்களும் ஷாக் ஆகிடுறாங்க. பார்த்தா இங்கே நம்ம ஹீரோ ஹீரோயின் வந்துட்டு நல்லா தான் இருக்காங்க, அவங்களுக்கு ஆல்ரெடி இவங்க பிளான்லாம் தெரிஞ்சிருச்சு போல. ஸோ அப்போ நம்ம ஹீரோ சிசிடிவி காட்டுறேன், ஆக்சுவலி நான் எல்லாத்தையுமே செக் பண்ணிட்டேன், நீ வந்துட்டு அந்த மருந்தெல்லாம் கலந்தல, ஸோ அப்போ அம்மா கூப்பிட்டு போ, நீ போனல, நான் வந்துட்டு அந்த டப்பை மாற்றி வச்சிட்டேன், ஸோ ஒரு மார்க் போட்டுட்டேன், நான் வந்து அதை என் ஒய்ஃப்க்கும் அனுப்பிட்டேன், இதை மட்டும் நீ குடி அப்படின்னு சொன்னேன், ஸோ அதனால தான் நீ வந்து மயக்கமாகிட்ட. அதே மாதிரி நானுமே அந்த பாலெல்லாம் குடிக்கல, நான் குடிக்கிற மாதிரி ஆக்டிங் தான் கொடுத்தேன் அப்படின்னு சொல்லிடுறேன். ஸோ அவளுக்கு ரொம்ப அசிங்கமாக போயிடுது. இங்கே நம்ம ஹீரோ வழியில் இருக்கான், வந்துட்டு என்னை மன்னிச்சிரு, நான் இதெல்லாம் பண்ணது, நான் உன்னை லவ் பண்ணிகிட்டு இருக்கேன், அதனால தான் நான் வந்து இனிமேல் இப்போல்லாம் பண்ண மாட்டேன், என்னை நீ ஏற்றுக்கோ அப்படின்னு சொல்கிறேன். அப்போது நம்ம ஹீரோ, அப்போல்லாம் என்னால் பண்ண முடியாது, நீ வந்துட்டு என்னென்ன வேலை பார்த்துருக்கேன் நீங்கள் அம்மா கிட்டே சொன்னால் கண்டிப்பாக அவங்க சப்போர்ட் பண்ண மாட்டாங்க அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்ல ஆரம்பிக்கிறான். நம்ம கம்பெனியில் லாஸ் ஏற்பட்டது இவளால் தான், இவள் வந்துட்டு வேறு ஒரு கம்பெனி வேலை பார்த்துட்டு இருக்கா அப்படின்னு சொன்ன உடனே அவங்க அம்மா, உன்னை போய் நான் நம்பினேன் பாரு அப்படின்னு சொல்லிட்டு அவளை வீட்டை விட்டுமே துரத்தி விட்டுறாங்க. ஸோ அவளுக்கு இன்னும் வெஞ்சன்ஸ் வந்து நம்ம ஹீரோயின் மேலே கூட்டிகிட்டே போயிட்டு இருக்கு. நான் உன சும்மா விட மாட்டேன் அப்படின்னு சவால் விட்டுட்டு இருக்கா. அதுக்கப்புறம் இங்கே நம்ம ஹீரோயின் வந்துட்டு ஒரு ஜூஸ் மாதிரி பண்ணுறா. ஸோ அதை வந்து நம்ம ஹீரோவுக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவள் காரில் ஏறி போயிட்டுருக்கா. பார்த்தா அவன் ஒரு கெட்டவன் போல். ஸோ அவன் நம்ம ஹீரோயினை கிட்னாப் பண்ணி ஒரு இடத்துக்கு கூட்டிகிட்டு போயிடுறான். அது நம்ம ஹீரோயினுக்கு தெரிஞ்சு போயிடுது. ஸோ அங்கே நம்ம ஹீரோக்குமே அவன் இன்ஃபார்ம் பண்ணிடுறான், அங்கே சண்டை நடந்துட்டு இருக்க அந்த ஆள் போயிடுறான். பார்த்தா இன்னொருத்தவன் நல்லா ஜின் மாதிரி ட்ரெஸ் எல்லாம் போட்டுட்டு வரான். அவன் வந்துட்டு, நான் ஒரு உண்மை சொல்லவா, நீ வந்துட்டு ஒன்றும் சாதாரண பொண்ணு கிடையாது, நீ என்னோட டீமுக்கு கீழே வேலை பார்க்குறவ, நான் தான் அதோட ஹெட், நீ வந்து நைட் ஆர்கனைசேஷன்ல ஒரு பெரிய மெம்பர், ஆக்சுவலி அவனும் உன் ஹஸ்பண்ட் கிடையாது, இவன் கொலை பண்ணதா நீ வந்த, உங்க அம்மா அப்பாவை கொலை பண்ணது அவன் தான், ஆனா இப்போ கொலை பண்ண உன்னை அனுப்பினது வேற யாரும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு சில போட்டோஸை கொடுக்குறான். ஸோ நம்ம ஹீரோ அங்கே வந்துடுறான், இவன் அங்கேருந்து போயிடுறான் போல, ஆனால் ஹீரோயின் எந்தவருமே சொல்லலை. ஸோ அதுக்கப்புறம் அங்கே வந்துட்டு அவள் ஈஸினா பார்க்கணும்னு மட்டும்தான் சொல்றா. அங்கே வந்துட்டு அவள் போறா. ஸோ போட்டோஸ் அப்புறம் காமிச்சிட்டு சொல்றா, நீ தானே என்னை வந்து கொலை பண்ண அனுப்புன, நான் உன்னை வந்துட்டு என்ன பண்ணுறதுனே தெரியல அப்படின்னு சொல்லிட்டு அவ திட்டிட்டு இருக்கா. அப்போ நம்ம ஹீரோ வந்துட்டு, ஏன் இந்த மாதிரி பண்ண அப்படின்னு சொல்லும் போது, நான் என்ன வேற பண்ண முடியும், நான் உன்னை எவ்வளோ லவ் பண்ணுறேன் தெரியுமா, ஆனால் நீ புரிஞ்சுக்கிட்டியா, அதனால தான் அப்படின்னு சொன்ன உடனே நம்ம ஹீரோ டென்ஷனில் அவளை பிடிச்சி தள்ளி விட்டுறான். ஸோ நெத்தி போயிடுச்சு, அவளுக்கு பிளட்டாக வந்துட்டு இருக்க. ஸோ இதுக்கப்புறம் நீ என்னவே அடிக்க ஆரம்பிச்சிட்டியா, நீ எனக்கு தேவையே கிடையாது, இப்போ நான் உன் குடும்பத்தை கெடுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு, ஏ இந்தா அங்கே கேளு, உனக்கு ஒன்று தெரியுமா, ஆக்சுவலி நீங்கள் ஒன்று ஹஸ்பண்ட் ஒய்ஃப்லாம் கிடையாது, உங்கள் அப்பா அம்மாவை கொலை பண்ணாதே, இவன் பக்கத்தில் இருக்க வந்தான், அவங்க ஒன்றும் அர்ஜென்டினாலாம் இல்லை அப்படின்னு சொன்ன உடனே நம்ம ஹீரோயின் வந்துட்டு, இது உண்மையான்னு கேட்குற நம்ம ஹீரோ சைலண்ட்டாக இருந்தோடனே, நீயும் என்னை ஏமாத்திட்டியா அப்படின்னு கணத்தில் அரைஞ்சிட்டு அவள் அங்கேருந்து அழுதுகிட்டே போயிடுறான். இங்கே ஹீரோவுமே அழுதுகிட்டே இருக்கான். நம்ம ஹீரோவை வந்துட்டு அவளோட வீட்டுக்கு போயிட்டு அவளை கன்வின்ஸ் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்கான், பட் அவள் கன்வின்ஸே ஆக மாட்டேங்கிறா. அவளுமே நம்ம ஹீரோ கூட இருந்தாலும் யோசித்து பார்த்துட்டே இருக்கா. ஸோ அவள் வந்து நம்ம ஹீரோவை மன்னிச்சிடலாம், ஏன்னா இந்த வாழ்க்கையில் அவள் ரொம்ப ஹாப்பியாக வச்சுக்கிட்டான்ல. ஸோ அதனால நம்ம ஹீரோக்கிட்ட பேசுறதுக்காக போகிறா. அங்கே பார்த்தா ஒரு கார் நம்ம ஹீரோவை இடிக்க வருது. ஸோ வேகமாக போய் நம்ம ஹீரோவை காப்பாற்றிட்டு அவள் அங்கே அப்படியே விழுந்துடுறா. அவளுக்கு ஆக்சிடென்ட் ஆகிடுது, அவளை ஹாஸ்பிட்டலில் சேர்த்துடுறாங்க. ஸோ நம்ம ஹீரோயினுக்கு திரும்ப ஆக்சிடென்ட் ஆனால அவளுக்கு பழசெல்லாம் ஞாபகம் வந்துடுது. ஸோ அவளுக்கு அசம்ஷன், இப்போ நம்ம ஹீரோ வந்துட்டு அவங்க அம்மா அப்பாவை கொலை பண்ணாதான், ஸோ அவளுக்கு அதை விட லவ் அதிகமானனால நம்ம ஹீரோவை அப்படியே விட்டுறலாம், அவன் வந்துட்டு ஏதோ காரணத்தோடு தான் அப்படி பண்ணியிருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு அவன் மன்னிக்கிற நிலைமையில தான் இருக்கா. ஸோ ஹீரோயினுக்குமே டிஸ்சார்ஜ் ஆகிடுது. ஸோ நம்ம ஹீரோ வந்துட்டு அவள் வீட்டிலேருந்து என்னோடய வீட்டுக்கு வான்னு சொல்லி கூப்பிட்டுட்டு போகும்போது, இல்லை வேண்டாம், எனக்கு எல்லாமே ஞாபகம் வந்துருச்சு,
அந்த ஆர்கனைசேஷனில் இருக்கவங்க என்னை சும்மா விட மாட்டாங்க. ஸோ நீ போன்னு சொன்னாலும் நம்ம ஹீரோ கேட்காம அவளை கூட்டிகிட்டு அங்கேருந்து போயிட்டுருக்கான். இங்கே நம்ம ஹீரோயின் வந்து தூங்கிட்டு இருக்கா. அங்கே வந்து அவன் ஏதோ சவுண்ட் கேட்குது, பொண்ணு கூட நம்ம ஹீரோ இருக்க மாதிரி. ஸோ அந்த ரூமுக்கு ஓட்ட வழியாக அவள் பார்த்துட்ருக்கா. பார்த்தா நம்ம ஹீரோயின் மாதிரியே தான் உடம்பு ஷேப்பெல்லாம் இருக்கு. அவள் நம்ம ஹீரோவுக்கு நிறைய ட்ரிங்க்ஸ் ஊற்றி கொடுத்துட்டு நம்ம ஹீரோ வந்து செடியூஸ் பண்ண ட்ரை பண்ணிகிட்டு இருக்கா. நம்ம ஹீரோயின் கதை பார்க்க ஒரு பொண்ணு மாதிரியே இருக்குது. அவளுக்கு என்ன இவன் இப்படி இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. அங்கே நம்ம ஹீரோவுமே, நீ அப்போ ஏன் என்னை விட்டுட்டு போன, நான் வந்து ஆக்சுவலி உங்கள் அம்மா அப்பா கொலையே பண்ணல அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்கான். நம்ம ஹீரோ கூட இருக்கவா அவளை வந்து கொலை பண்ண தான் பார்க்குறான்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் கண்டுபிடிச்சிட்டு லைட்டை வேகமாக போட்டுட்டு அந்த ஆளையுமே கட்டி வச்சிடறா. பார்த்தா அவள் வந்துட்டு நம்ம ஹீரோயின் மாதிரி வேஷம் தான் போட்டுட்டு வந்திருப்பான் போல். அவன் அந்த நைட் ஆர்கனைசேஷனோட மெயின் வில்லன். அப்போது நம்ம ஹீரோ சொல்கிறான், எனக்கு எல்லாமே தெரியும், நான் நடிச்சுட்டு தான் இருந்தேன் அப்படின்னா. நான் ஆக்சுவலி அவன் ட்ரிங்க் தான் பண்ணியிருந்தான். நம்ம ஹீரோயினை வந்து நீ இங்கே வேறு, நான் போலீஸை கூப்பிட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு போகும்போது அவன் வந்துட்டு நான் ஒரு உண்மை சொல்கிறேன், அவன் போய் சொல்கிறான் அவங்க அம்மா அப்பாவை கொலை பண்ணது அவன் தான் அப்படின்னு சொல்லிட்டு என் கண்ணை ஒரு நிமிஷம் பாரு அப்படின்னு சொல்கிறான். நம்ம ஹீரோயினே பார்த்தோன்னே அவன் ஹிப்னடைஸ் பண்ணி நம்ம ஹீரோயினை மயக்கிட்டு அவள் கழுத்தில் கத்தி வச்சுக்கிறான். ஹீரோ அங்கே வந்ததுக்கப்புறம் அவன் வந்துட்டு என் பக்கத்தில் வந்தனா இவளை நீ பொணமாக தான் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடத்துக்கு கடத்தி கூட்டிகிட்டு போயிட்டுருக்கான். நம்ம ஹீரோவுமே பின்னாடியே தான் போயிட்டுருக்கான். ஸோ அங்கே சொல்கிறான், ஹீரோ நீ என்ன என்ன வேணாலும் பண்ணிக்கோ, ப்ளீஸ் என்னோடய சூவை மட்டும் நீ விட்டுரு, அவள் பாவம் அப்படின்னு சொன்னாலும் அவன் வந்துட்டு சரி ஓகே நீ டிமாண்ட் பண்ணுறியா, நானும் உன்னை டிமாண்ட் பண்ணுறேன், நீ உன் ஆள்களை விட்டு உன்னை அடித்து கொலை பண்ண சொல்லு, அப்போது தான் நான் வந்துட்டு உன்னோட ஒய்ஃபை விடுவேன் அப்படின்னு சொல்கிறான். நம்ம ஹீரோவுமே வேறு வழி இல்லாமல் அப்படி அடிக்க சொல்கிறான். அவங்களுக்கு வில்லிங்கே இல்லை. நம்ம ஹீரோ அவங்களெல்லாம் மிரட்டி அடிக்க சொல்கிறான். ஸோ அதுக்கப்புறம் அவன் வந்துட்டு நீ இன்னும் சாகாமல் இருக்கியே, எனக்கு அதுதான் தாங்கலை அப்படின்னு சொல்லிட்டு கத்தியால் நம்ம ஹீரோவை குத்திடுறான். ஸோ அங்கே வந்துட்டு நம்ம ஹீரோயினை விட்டுட்டு நீ கொஞ்ச நேரம் அவன்கிட்ட பேசு, நான் உன்னையும் கொலை பண்ணிடுவேன் அப்படின்னு சொன்னோடனே நம்ம ஹீரோ அப்படியே மயங்கிடுறான். ஹீரோயின் வந்து டென்ஷன் ஆகிடுறா. அப்போ அவன் சொல்கிறான், ஏய் நான் ஒரு உண்மை சொல்லவா, அவன்லாம் ஒன்றும் கொலை பண்ணல, உங்கள் அப்பாவையும் உங்கள் அம்மாவையும் கொலை பண்ணது நான் தான். ஏன்னா அவங்க இந்த மாதிரி ஒன்ன மாதிரி நைட் ஆர்கனைசேஷனில் தான் வேலை பார்த்தாங்க, ஒரு நல்லவன் தான் அவன், ஆனால் ஏன் தெரிஞ்சு கொலை பண்ண சொன்னேன், பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டாங்க, அதை நான் கொலை பண்ணிட்டேன் அப்படின்னு அசால்ட்டாக சொல்கிறான். நம்ம ஹீரோ மின் பயங்கரமாக சண்டை போட்டு அந்த சண்டையில் அவனையுமே குத்தி கொலை பண்ணிடுறா. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோவை கொண்டு போய் ஹாஸ்பிட்டலில் சேர்த்துடுறாங்க. ஸோ அவன் நல்லா பார்த்துக்கிறான். நம்ம ஹீரோவுக்கு டிஸ்சார்ஜ் கொடுத்துட்றாங்க. வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் நம்ம ஹீரோ ரூமுக்கு கூட்டிகிட்டு போகிறான். அவன் வந்து டெக்கரேஷன்லாம் பண்ணி வச்சுருக்கான், அவன் ப்ரப்போஸ் பண்ணுற நம்ம மேரேஜ் பண்ணிக்கலாமா அப்படின்னு. ஸோ ஹீரோயின் வந்துட்டு எனக்கு இதில் விருப்பம் இல்லை அப்படின்னு மூஞ்சில் அடித்த மாதிரி சொல்லிடுறா. அப்புறம் பார்த்தா அவள் பார்ட்டிக்கு போயிட்டு நிறைய பசங்க கூட சேர்ந்து டான்ஸ் ஆடிட்டு இருக்கா. நம்ம ஹீரோ வந்துட்டு எனக்கு இதெல்லாம் பிடிக்கல, நீ இந்த மாதிரி பண்ணாதன்னு சொல்கிறப்போ இது என்னோடய ஃப்ரீடம், நீ இதை தலையிடாத, உனக்கு எந்த ஒரு ரைட்ஸும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து அங்கேருந்து போயிடுறா. ஸோ இங்கே ஒரு ஹால் மாதிரி இருக்க வெட்டிங் ஹால். ஸோ இங்கே தான் நம்ம ஹீரோ மேரேஜ் பண்ணுன்னு சொல்லி பிளான் பண்ணியிருப்பான் போல். ஸோ அவன் வந்துட்டு ஹீரோயினை விட்டுட்டு போயிட்டா அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணிட்டு இருக்கும் போது அங்கே இது ஒரு பொண்ணு வந்துட்டு வெட்டிங் ட்ரெஸ்ஸில் பைக்கில் ரேசர் மாதிரி வந்துட்டு இருக்க. நம்ம ஹீரோ யாருன்னு சொல்லி பார்த்தா அது நம்ம ஹீரோயின் தான் போல. ஸோ இதெல்லாமே நம்ம ஹீரோயினோட பிளான் தான். அவன் வந்துட்டு என்னப்பா என்னை மேரேஜ் பண்ணிக்க உனக்கு ஓகேவா அப்படின்னு சொல்லிட்டு ரிங்கை காட்டி ப்ரப்போஸ் பண்ணுறான். நம்ம ஹீரோ அப்படியே சர்ப்ரைசிங்காக என்னடா நான் பண்ண வேண்டியதெல்லாம் இவன் பண்ணுறா அப்படின்னு சொல்லிட்டு அவனுமே அக்செப்ட் பண்ணிக்கிறான். ஸோ அவங்களுமே கிஸ் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. ஸோ எல்லாருமே அவங்கள என்கரேஜ் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ இதோட ஹாப்பி என்டிங்காக இந்த மூவியுமே முடிஞ்சிருச்சு. ஸோ கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், அண்ட் மறந்துடாமல் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.